இந்த செடிக்கு இதுவரை சிறப்பு நம்ம சித்தர்களோட சொல்லலை. இருந்தாலும் ஒரு பழமொழிக்காக நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. எள்ளிலே பிறந்து எள்ளிலே வளர்ந்த இளவாணியம் அவனை. இந்த மாங்காய் எலுமிச்சையும் சேர்ந்த மாதிரி ஒரு வாசம் இருக்கும். இந்த இலகி தான் அந்த மீன்கள் மயங்குறது. இல்லை, நானே கொஞ்ச நேரத்தில் மயங்கின மாதிரி தான் இருக்கு. எங்கே போகிறீங்க? இந்த உங்களுக்கு செஞ்சு காட்டேன் நானே. சரி சரி, இப்போ வீரமா இல்லை இங்கே இருக்கு? இல்லை, நீங்கள் அங்கேயே நில்லுங்க. இந்த மரம் வந்து சூறாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சூறாம்பழம் கருப்பாக இருக்குது. ஆமாம், கருப்பாக இருக்குது. இதெல்லாம் சாப்பிடலாமா? ஆமாம், நல்லா சாப்பிடலாம். இது புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையாக இருக்கும். வரலாறு ஒருவனை மையப்படுத்தும். இந்த வானாந்திர காடுகளுக்குள் வரலாற்று பொக்கிசமாக இதுவரை யாரும் வாழ்ந்ததில்லை. இனிமேல் வாழ போறாங்களா என்னங்கிறது கேள்விக்குறிதான். ஆனால் இந்த அழகான இந்த வானாந்திர நிலப்பரப்பையும் தன் கைகளுக்குள் வைத்து கட்டுப்பாட்டோடு வாழ்க்கை நடத்திய அற்புத மனிதர் தான் பெரும் மதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள். என்னண்ணா இது? இதுதான் அத்திகை. இல்லை, இப்போ நம்ம ஊரில் இது இந்த அத்தி பழம்னு வாங்க, அதுதானா? ஆமாம், இதே தான். ஓகே. அது செயற்கை முறையில் உருவாக்கப்படுது. அதாவது உரங்கள் போட்டு வளர்க்கப்படுகிற பழங்கள் அது. இது இந்த வானாந்திர காடுகளில் இயற்கையாகவே இது விளையக்கூடிய ஒரு வகையான அத்திப்பழம். இது உடல் நலத்திற்கு மிகுந்த ஆரோக்கியத்தை தருது. அதை விட இது சிறப்பானது. இப்போ வந்து இயற்கையாகவே அத்திக்காய் வந்து வளரும். ஆனால் நம்ம ஊர்லலாம் வந்து பெருசாக வந்து இந்த அதெல்லாம் பேஸ்கெட்லாம் வச்சு மேலே வச்சுடுறாங்களே, இது ரொம்ப பெல ஜாஸ்திங்க அப்படின்னு, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்களா? அது விஷம். ஓகே, இது நெசம். இதுதான் உண்மைன்றீங்க? ஆமாம். ஓகே, இது இதோட அந்த மருத்துவ குணங்கள்னு சொன்னீங்களே, வீரப்பனார் அவர்கள் ரொம்ப பிடித்த உணவு, ரொம்ப என்ன சொல்றா திடம் சார்ந்த உணவுன்றீங்களே, எந்த விஷயத்த அது அவர் சொன்னார் உங்ககிட்ட? பொதுவாகவே நரம்பு சுருக்கம் மற்றும் இரத்த ஓட்டங்கள் மிக சிறப்பான செயல்படக்கூடிய ஒரு மருத்துவ குணம். அது மட்டும் இல்லை, இதயத்தை வலுவாக வைத்திருக்கக்கூடிய ஒரு மருத்துவ குணம். ஓகே, இதுதான் அத்திக்கா. ஓகே, இதில் சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் தோந்தாப்பில் இருக்கும், ஆனால் மிக சிறப்பாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஒரு ரொம்ப பிடிச்ச உணவு இந்த அத்திக்காய் சாம்பார் தான் அப்படின்னு. எப்படி, வாரத்தில் எத்தனை நாள் அந்த மாதிரி ரொம்ப? அது காடுகளில் எங்கெங்கே கிடைக்குதோ. சரி, மாமிசங்களை தவிர்த்து இன்றைக்கி பருப்பு சாம்பார் வைக்கணும் அப்படின்னா, நாங்கள் யோசிக்கிற இடத்துல அல்லது இருக்கிற இடத்துல அத்திக்கா மரம் இருக்குது அப்படின்னா, உடனடியாக அந்த அத்திக்காயை நாங்கள் பிடிங்கி சாம்பார் வைக்கிற வழக்கம் உண்டு. இப்போ நம்ம வந்து இப்போ நம்ம அந்த களத்துலேயே வந்திருக்கோம், வீரப்பனார் வாழ்ந்த களத்துலேருந்து நம்ம பதிவு பண்ணிட்டுருக்கோம் அந்த காட்சியை. இப்போ நீங்கள் எடுத்தீங்க, இந்த இடம் ஏதாச்சும் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கா? இந்த இந்த மரத்தில் அத்திக்காய் எடுத்து ஞாபகத்தில் இருக்கா? இல்லை, இந்த இடத்துக்கு அதிகமாக, ஏன்னா இது வந்து நம்ம இப்போ வந்திருக்கிறதே வந்து ஒரு குறைவான ஒரு 3 கல் தொலைவு 4 கல் தொலைவு தான் வானாந்திர காட்டில் வந்திருக்கோம். இதை தாண்டி நம்ம இன்னும் உள்ளே போகணும்னா ஒரு 15 கல் தொலைவு 20 கல் தொலைவு நம்ம போனோம்னா இந்த மாதிரி மரங்கள் நிறைய கிடைக்கும். ஓகே, பொதுவாகவே இந்த மாதிரி காட்டு ஓரங்களில் நாங்கள் வருவது வழக்கம் இல்லை. எப்போதும் அரிசி பத்தியை வாங்கணும் அப்படின்னா மட்டும்தான், எல்லாரும் வரமாட்டாங்க. மதிப்பிற்குரிய சிறியவர் சேத்துக்குளியார் அவர்களும் சந்திரனன் அவர்களும் அடிக்கடி வருவாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா மேக்கம் ரங்கசாமி அப்பப்போ இந்த மூவர் தான் வெளியில் வந்து போவாங்க. அப்படி அவர்கள் வருகிற போது வேண்டுமானால் இந்த இடத்த பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த பகுதிக்கு வந்ததில்லை, நாங்கள் அடர்ந்த வனப்பகுதிக்கில் இருந்து பழக்கப்பட்டவர்கள். ஓகே, இப்போ இந்த அதிவிரைவு படையெல்லாம் வரதா சொல்கிறீங்கல்ல? ஆமாம், வழக்கமாக அவங்க வந்து நோட்டையிடும் போது இந்த மாதிரி வந்து வீரப்பனார் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அத்திக்காயோட சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றது வந்து கண்டிப்பா வந்து யாரோ ஒரு உளவாளி கண்டிப்பா சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு மரத்துலயும் அவங்க அதை செக் பண்ணியிருப்பாங்கல்ல, ஓகே அத்திக்காய் ஒரு உடச்சு எடுத்திருக்காங்க, யாரோ இப்போ யாரோ ஒரு தடம் இருக்கு, வீரப்பனாருடைய தடம் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஏதாவது பதிவு பண்ணி அதுலேருந்து ஏதாச்சும் நீங்க வேற மாதிரி எடுத்திருக்கீங்களா? இல்லை, பொதுவாகவே அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படை வானாந்திர காடுகளுக்குள் வருவதே ஒரு 3 கல் தொலைவு 4 கல் தொலைவு. வேண்டுமானால் இதுல விஷம் செலுத்த வாய்ப்பு இருக்கு. எத்தனை மரத்தில் போய் அவங்க விஷம் செலுத்த முடியும்? இங்கே லட்சக்கணக்கான மரங்கள் இருக்குது. ஆகையால் அந்த வேலைகளில் அவர்கள் ஈடுபட வாய்ப்பே இல்லை. பொதுவாகவே வீரப்பனார் வாழ்ந்தது இன்னும் உள்ள போகணும். உள்ள போகிற போது அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாத்துக்கும் வந்து அந்த வகை செய்ய வாய்ப்பு இல்லை. இவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்றால், தண்ணீரில் நீர்நிலைகளில் மருந்தை கலப்பார்கள். விலங்குகள் குடிக்கும், நிறைய விலங்குகள் அதனால இறந்திருக்கு. அட்டுழியப்படையினால் யானைகளும் இறந்திருக்கிறது, மான்களும் இறந்திருக்கிறது. ஏன்னா தண்ணீர்ல விஷத்தை வச்சிருப்பாங்க, அந்த தண்ணியை குடிச்சு அது செத்து போன வரலாறுகள் நிறைய நடந்திருக்கு வானாந்திர காடுகளுக்குள்ள. ஆனா இந்த மாதிரி காய்கள் அவங்க விஷம் செலுத்துறது என்பது ரொம்ப குறைவா தான் இருக்க முடியும். ஏன்னா இது பறந்து விரிந்து கிடக்கிறது அத்திக்காய் காடுகளில். அத்திக்காய் மட்டும் இல்ல, சுண்டக்கா இருக்கு, கருவேப்பில் இருக்கு,
காட்டு மாங்கா இருக்கு, கலாக்கா இருக்கு, இந்த மாதிரி நிறைய இந்த வானாந்திர காடுகளுக்குள்ள விளைஞ்சு கிடக்கு. நெல்லிக்காய் டன்னு டன்னா எத்தலாம், அதாவது வீரப்பனார் ஒரு இடத்துல பதிவு பண்றாங்க, இங்க விளையிற இந்த நெல்லிக்காயை எடுத்து வித்தாவே தமிழ்நாட்டினுடைய பாதி கடனை அடைச்சு முடிச்சிடலாம், அவ்வளவு விளைஞ்சு கிடக்கு. இதெல்லாம் அப்படி அப்படியே கிடக்கு, இது ஏன் கிடக்கு அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ல வரலாறுகள் நிறைய ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு சின்ன ரகசியம் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த இடத்துல நீங்கள் பதிவு பண்ணுவீங்க எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ வழக்கமாக வந்து இந்த வீரப்பனார் அவர்களும் இல்லை அவர் கூட பயணம் செஞ்சவங்களாம் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அவங்களுக்கான ரகசிய குறியீடு அந்த இடத்துல அவங்க பதிவு பண்ணிடுவாங்க, இது அவங்க அந்த டீம் அந்த படைக்கு மட்டும் தான் தெரியும் அப்படிடுவாங்க. இப்போ நீங்கள் ஏறி இந்த மரத்துல இருந்து இப்போ இந்த அத்திக்காயை உடச்சி எடுத்துருக்கீங்க. ஆமாம், உடச்சி எடுக்கும் போதே வந்து நீங்கள் ஏதோ பண்ண மாதிரி நான் பார்த்தேன், அதை இப்போ கேமராவில் பதிவாகிறதா இல்லைன்னு நமக்கு தெரியல. பார்வையாளராக கேட்குறேன், நீங்கள் ஏதாவது குறியீடு அதில் வச்சுட்டு வந்திருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி குறியீடெல்லாம் இப்போது வைக்கிறதில்ல. சரி, போகிற போக்கில் அத்திக்கா அந்த மரத்தில் நிறைய கிடக்கு அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாத்தையும் பறிச்சிட மாட்டோம். சரி சரி, ஒரு ரெண்டு மூணு குப்பு தேவையானதை மட்டும்தான் பறிப்போம். ஓகே, ஏன்னா பெரும் மதிப்பிற்குரிய வீரப்பனார் என்ன சொல்லுவாங்கன்னா, வீணாக்க வேண்டாம், ஓகே, அது கொட்டுச்சுன்னா திருப்பி மரமாகும், அதனால வீணா, நம்மளுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்களே ஒழிய, எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பறித்து அது வீணாக்கிற பழக்கம் காடுகளுக்குலாம் இல்லை. இது வந்து எள்ளிலே பிறந்து எள்ளிலே வறந்த இளவாணிய மவனை எல்லை விட சின்ன இலை என்ன இலை சொல்லுன்னு ஒரு தமிழர் பழமொழி இருக்கு. ஆமா ஆமா, அந்த பழமொழி சொன்னது கடைசியில் இப்போ நீங்க தான் சொல்றீங்க. ஆமா, இது வந்து என்னன்னா விடத்தரால் இலைன்னு இதுக்கு பேரு. ஓகே, முள்ளா இருக்கு. ஆமா, முள்ளு இருக்கும், எல்லை எள்ளு இருக்குல்ல, எல்லை விட சின்னதா இருக்கிறதுனால தான் அந்த தமிழர்களுடைய பழமொழியில இது ஒரு செடி முக்கியமானது. இல்லை, இது தாண்டி இப்போ நீங்கள் சில விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தீங்க தமிழ் விஷயத்தோட சேர்த்து, வேற என்ன சிறப்பு இருக்கு இந்த செடிக்கு? இந்த செடிக்கு இதுவரை சிறப்பு நம்ம சித்தர்களோட சொல்லலை. ஓகே, இருந்தாலும் ஒரு பழமொழிக்காக நான் சொல்ல வேண்டியதாக இருக்கு. எள்ளிலே பிறந்து எள்ளிலே வளர்ந்த இளவாணிய மவனை. ஓகே ஓகே, எள்ளை விட சின்ன இலை என்ன இலை சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் ஆமாம், அதுதான் இது, வேற ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம ஊரில் இந்த தொட்டாச்சினிங்க, தொட்டாச்சினிங்க அந்த மாதிரி கொடி வகையை சார்ந்தது அது. ஓகே, இது முள் வகையை சார்ந்தது. சரி 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 சரியா, நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி பயணிக்கலாம். வாங்க, உங்ககிட்ட நிறைய நேர்காணலில் இந்த புகையில்லா சமையல் பற்றி நிறைய பேசியிருக்கோம். நிறைய நம்ம அந்த ஸ்டுடியோலேயே இந்த காட்சிகள்லாம் பதிவு பண்ணியிருக்கேன். ஆனால் நிதர்சனமாக சில விஷயங்கள்லாம் வந்து பேசும்போது, அண்ணா நீங்கள் எப்போ காட்டுக்கு போவீங்க அப்படின்னு நிறைய அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் படிச்சிருக்கேன், நிறைய பேர் பார்த்துருக்காங்க. குறிப்பாக நாம் இப்போ காடுகளில் பயணம் செஞ்சு இந்த தொடரை எக்ஸ்க்ளூசிவாக கவர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த காட்டில் பயணம் மேற்கொண்ட அப்புறமா இந்த புகையில்லா சமையல் பற்றி நான் இந்த இடத்துல பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். இப்போ நம்ம நின்றுட்டுருக்க இந்த பகுதியில் ஏதாச்சும் புகையில்லா சமையலுக்கு யூஸ் பண்ண அந்த மரங்கள் ஏதாச்சும் இருக்கா கொஞ்சம் பாருங்கள், கிடைச்சதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே கிடைக்கும் நம்புறீங்களா? நிச்சயமாக கிடைக்கும். இது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் எல்லா இடத்துலையுமே அந்த மரம் கிடைக்குது. சரி, அது இப்போதைக்கு அது விலை உயர்ந்த மரம்னு பேசிக்கிறாங்க. ஓகே ஓகே, மரத்துக்கு பேர் செம்புளிச்சா மரம்னு அதுக்கு பேர். ஓகே ஓகே, இந்த இடத்துல இருக்கா கொஞ்சம் பாருங்க, உங்களுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பாருங்க. வாங்க காட்டுறேன். ஓகே, இதுதான் இந்த செம்புளிச்சா மரங்கிறது. ஓகே, இந்த மரத்தை பற்றி தான் நம்ம தொடர் நிகழ்வு நேரடியில் பேசிகிட்டு இருந்திருந்தோம். ஓகே, பொதுவாகவே இது என்ன செய்வாங்கன்னா, மழைக்காலங்களில் இதனுடைய காய்ந்த அந்த மேப்பட்டை, ஓகே, அந்த மேப்பட்டை வந்து என்ன செய்வாங்கன்னா, அருவாள் வச்சு இழப்போம். அருவாள் வச்சு இழைச்சிட்டு சரி, உள்ளே இருக்கிற அந்த மரத்தை வச்சு தான் நாங்கள் பயன்படுத்துவோம். ஏன்னா அந்த பட்டை எரிஞ்சினா, அந்த மரத்தினுடைய பட்டை எரிஞ்சினா புகை தெரிஞ்சிடும். அதுக்காகவே என்ன செய்வாங்கன்னா, சிறியவர் சேத்துக்குளியார் அவர்கள் வந்து சமைக்க ஆரம்பிச்சிடும்னா மழை காலங்களில், அந்த மேப்பட்டையை அருவாள் வச்சு இப்படி இழைச்சி கொடுப்பார். அங்கே கொடுவான்னு சொல்லுவாங்க, அந்த கொடுவை வச்சு அப்படியே இழைச்சி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அதை நாங்கள் தீம்பூட்டோம்னா அதை சுத்தர புகை தெரியாது. ஆனால் இதில் ஒரு தன்மை என்னென்னா, இந்த மரத்தை போட்டு எரிக்கிறதுனால இன்னொரு கெடுதல் இருக்குது. என்ன கெடுதல்னா, சட்டியை விளக்க முடியாது, ரொம்ப அடுப்பு கறி ஏறிடும். ஓகே, அது கழுவுறதுக்காக பொதுவாகவே என்ன செய்வோம்னா, மேலோட்டமாக தண்ணி இல்லாத இடங்களில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா தேய்ச்சி கழுவுற வழக்கம் உண்டு. தண்ணி இருக்கிற பகுதிகளுக்கு நாங்கள் போயிட்டோம்னா ரொம்ப மெதுவாக உட்காந்து அதை நல்லா சுத்தமாக கழுவுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நாங்கள் ஏற்படுத்திக்குவோம். இந்த மரம் தான் புகை தெரியாத சமையலை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த மரம், செம்புளிச்சா மரம்.
ஓகே, அந்த அந்த செம்புளிச்சா அந்த பேர் ஏன் வந்து அது மாத்திரம் கொஞ்சம் விளக்கம். அதற்கான பேர் காரணம் எனக்கு தெரியல என்னன்னு. ஆனால் செம்புளிச்சாங்கிறது என்னை பொறுத்தவரை நான் காடுகளில் திரியிற போது, ஏன்னா நான் நகரப்புற வாழ்க்கையில் கிராமப்புற வாழ்க்கையில் வாழ்ந்ததுனால அந்த மரத்தை பற்றி எனக்கு சரியாக தெரியல. இது நான் வாழ்ந்த புதுக்கோட்டை பகுதிகளில் இல்லை. ஓகே, இந்த மரம் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இருக்கிறதுனால இது இதுக்கு பேர் செம்புளிச்சி. எப்படி வீரப்பனார் அவர்கள் வந்து இந்த செம்புளிச்சா மரத்தை வந்து பயன்படுத்தினா சமையல் பண்ணுறது வந்து புகை அவர் இல்லை. ஓகே, அதற்கு முன்னோர்கள் உருவாக்கின ஒரு விடயம். சரி சரி சரி, அவர்களுடைய வழி வந்த பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் இதை பயன்படுத்தினால் எதிரிகளுக்கு கூட நாம் இந்த மரத்தை வைத்து சிம்ம சொப்பனமாக வாழ்ந்து விடலாம் என்று கருதிய காரணத்தால் இந்த மரத்தை அதிகமாக பயன்படுத்துவாங்க. இதுதான் புகை தெரியாத நேர்காணல்ல நீங்க நிறைய முறை பதிவு பண்ண அந்த புகை தெரியாத சமையலோட மரமே இதுதான். மகையில இருக்கிறது, இதுதான் பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பா நீங்க உங்க வாயில நேரில் காமிச்சிருங்க. இதுதான் இந்த மரம் தான், இது செம்புளிச்சா மரம். புகை தெரியாத சமையலை உருவாக்கக்கூடியது. வானாந்தர காடுகளுக்குள் ஒவ்வொரு மரமும் பார்த்தீங்கன்னா நெருங்கி பெருசு பெருசாக இருக்கும். இது வனத்தினுடைய நுழைவாயிலுங்கிறதுனால சிறிய மரமாக நம்ம கண்களுக்கு தெரியுது. நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் முளைத்த மரங்கள் இங்கே வானாந்தர காடுகளில் வளம் குளித்து நிற்கிறது. இவ்வளோ பெரிய காடு, இந்த மீன் இங்கெல்லாம் கிடைக்குமா? மீன் பிடிக்கிறத பற்றி இந்த சின்ன சின்ன வந்து மரங்கள் பயன்படுத்தி எல்லாம் மீன் பிடிப்பீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போ நம்ம காட்டு பகுதியில் வந்திருக்கோம். உண்மையாகவே எனக்கு அந்த மீன் பிடிக்கிற மரங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் நிறைய இப்போ மிகப்பெரிய ஒரு விளக்கம் தரணும்னு ஆசைப்பட்றோம். அது அதை ரொம்ப ஆவலாக கேட்க தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். இந்த மிகப்பெரிய காடுகளில் கொடிக்கால் என்கிற ஒரு பகுதி இருக்குது. மலையிலிருந்து உருவாகிற தண்ணீர் அங்கங்கே தேங்கி நிற்கும். சில இடங்களில் அப்படியே போய்கிட்டே இருக்கும். சில இடங்களில் பாறைக்குள்ளே போகும், வெளியில் தண்ணி தெரியாது. சில இடங்களில் குட்டைகளில் தேங்கி அதுக்கப்புறம் தண்ணி அந்த கொடிக்கால் வழியாக போகும். அந்த குட்டைகள் மாதிரி இருக்கிற பகுதியில் எப்போதுமே நிரந்தரமாக மீன் கிடைக்கும். இந்த மீனை பிடிக்கிறதுல பல வகை இருக்குது. அதில் ஒரு வகையை தான் நாம் இப்போ பேச போகிறோம். முதல்ல அந்த குட்டைகளை முதல்ல சோதனை போடுவாங்க. பெரியவர் வீரப்பனார் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த குட்டையை போய் பார்ப்பாங்க. தெளிந்த நீரோடையாக இருந்துச்சுன்னா அதில் நிச்சயமாக மீன் கிடைக்கிறது தெரியும். அதை தாண்டி அந்த மீன்களை பிடித்து தின்பதற்காக மலைப்பாம்புகள் அந்த தண்ணிக்குள்ளே கிடக்கும். ஓஹோ, அந்த தெளிவான நீர்னால் மலைப்பாம்பு கிடக்கிறது நல்லாவே தெரியும். ஆனால் மலைப்பாம்பு கலக்காமல் இருந்தால் தான், தண்ணீரை கலக்காமல் இருந்தால் கண்ணாடி மாதிரி தெரியும். அது கலக்கிருச்சுன்னா அந்த குட்டை வந்து கலங்கி போய் கிடக்கும். அப்போ அந்த இடத்துல மலைப்பாம்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பு. இன்னொரு வாய்ப்பு என்னென்னா அது விடுகிற கழிவுகள் மேலே மிதக்கும். ஓகே, அது வெள்ளை நேரத்தில் மிதக்கும். வெள்ளை நேரத்தில் மிதக்கும் பொழுது அது நிச்சயமாக அந்த தண்ணிக்குள்ளே மலைப்பாம்பு கிடக்கும்னு தெரிஞ்சுக்குவோம். ஓகே, இப்போ பொதுவாகவே மலைப்பாம்பு என்ன செய்யும்னா தண்ணிக்குள்ளே தன் உடல் முழுவதும் மறைச்சிரும். மண்டையினுடைய நுனி மூக்கு இருக்குல்ல, அந்த மூக்கு மட்டும்தான் தண்ணிக்கு வெளியில் தெரியும். ஓகே, அது இருக்கிறதே தெரியாது. அந்த மாதிரி கிடக்கும் பொழுது தான் அது என்ன செய்யும்னா மலைப்பாம்பு வேட்டையாடுகிறது. அப்படித்தான் தண்ணி குடிக்க வருகிற மான்களையோ அல்லது பிற விலங்குகளையோ அது குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கவ்வீரும். ஓகே, அதனால் நம்மளும் அங்கே போகும்போது அது நம்மளை கவ்வீரக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்போம். இப்போ அந்த அந்த குட்டையில் மீன் கிடக்கிறது தெரியுது, மலைப்பாம்பு இல்லை அப்படின்னா அதற்கு பிறகு அந்த மீனை பிடிப்பதற்கான முயற்சியை நாங்கள் செய்வோம். அந்த மீன் பிடிக்கிறது வந்து ஒன்றும் இல்லை, பொருசத்தலை என்கிற ஒரு தலை இருக்குது, இலை. இது இந்த காடுகளில் நிறைய விளைஞ்சு கிடக்கு. அந்த செடியை தான், அந்த மரத்தை தான் பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். இந்த மரம் இன்னொரு விஷயத்துக்கும் உதவும். இலை வந்து மீன் பிடிக்கிறதுக்கு உதவும். அந்த மரம் இருக்குல்ல, அந்த மரம் மண்வெட்டி கைப்பிடிகள், களக்கோட்டு கைப்பிடிகள், உரல் உலக்கைகள் செய்வதில் அது மிக முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு மரம் அந்த பொருச மரம். இது பொதுவாகவே தமிழ்நாடு முழுக்கவே நான் சுற்றிய பகுதியில் அனைத்து பகுதியிலும் இந்த மரங்கள் விளைந்து கிடக்கிறது. பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த மரம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். அந்த மரத்தை பற்றி இப்போ நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன், வாங்க போவோம். சரி, கை கிழிச்சிருச்சு நினைக்கிறேன். பயங்கரமா இருக்கு. இது பொருச மரம், பொதுவாகவே ஆமா பொருச மரம். இதை இலைய நீங்க உருவுங்களேன், இப்படி உருவுனீங்கன்னா உருவிட்டீங்களா? உருவிட்டேன். ஒரு கசக்கு கசக்குங்க, அப்படி கசக்கிட்டீங்களா? கசக்குங்க. சரி, கசக்கிட்டு இப்போ மூந்து பாருங்க எப்படி இருக்கு. இந்தாங்க, இதை மூந்து பாருங்கங்களா, வாசம் எப்படி இருக்கு. இந்த மாங்காய் எலுமிச்சையும் சேர்ந்த மாதிரி ஒரு வாசம், ஒரு வாசம் இருக்கும். ஆமா, இந்த இலைக்கு தான் அந்த மீன்கள் மயங்குறது. இல்ல, நானே கொஞ்ச நேரத்துல மயங்கின மாதிரி தான் இருக்கு. என்னன்னா இந்த இலைய கொத்து கொத்தா ஒடிப்போம். ஓகே, கொத்து கொத்தா ஒடிச்சு எல்லாத்தையும் என்ன செய்வோம்னா குட்டைக்கும் பக்கத்துல போய் உட்காந்துக்குவோம். உட்காந்து இந்த இலையெல்லாம் அப்படி வேகமா உருவுவோம். உருவி இந்த குட்டை ஓரத்துல அந்த இலையை இப்படி போட்டுருவோம். ஓகே,
போட்டு கும்ப கும்பலாக வச்சுருவோம் அந்த குட்டையை சுற்றி. ஒரு கம்பு, பெரிய கம்பு எடுத்துப்போம். கம்பு எடுத்து அந்த குட்டை ஓரத்தில் அந்த இலையை போட்டு மண்ணோட மண்ணை நான் போட்டு குத்துவோம். அப்படி குத்துக்கிற போது என்ன செய்யும்னா, அந்த இலையெல்லாம் நசிங்கி அந்த கமகமனு வாசம் வரும். அந்த கமகமனு வாசம் வருகிற போது அந்த இலையும் மண்ணையும் சேர்த்து அப்படியே அள்ளி அந்த குட்டைகள் அப்படி தூவும். தூவிட்டு என்ன செய்யும்னா, ஒரு ரெண்டு பேர் குட்டைக்கு தகுந்தார் போல் ஆட்கள் உள்ளே இறங்குவோம். இறங்கி ரெண்டு கலக்கு அல்லது மூணு கலக்கு அப்படி கலக்கிட்டோம்னா இலை பூரா மேலே மிதக்கும், மீன் எல்லாம் உள்ளே கிடக்கும். நாங்கள் கலக்குகிற போது இந்த வாசத்தில் மீன் வந்து என்ன செய்யும்னா, மேலே வந்து அப்படியே மயக்கமாகி துடிக்கும். துடிக்கும் போது நாங்கள் அப்படியே வாரி மீன்கள் அள்ளிக்கும். இதுதான் மீன் பிடிக்கிற முறை. அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குங்களா? ஆமாம் ஆமாம், இது பொருசமரம். இதுதான் அந்த விஷயங்களை நாங்கள் கையாளுகிற முறை. ஓகே, இது ரொம்ப ரொம்ப நம்ம இப்போ ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அது வாசனை பிடிச்சி பார்த்தீங்க, உங்களுக்கே மயக்கம் வர மாதிரி இல்லை இருக்கும். எனக்கு அது பழகினதுனால எனக்கு ஒன்றும் தெரியல. புதுசாக பார்க்குறவங்களுக்கு அது மயக்க நிலையை உருவாக்குகிற தன்மை கண்டிப்பாக இருக்கும். இல்லை, எனக்கு அந்த மாதிரி தான் தெரிஞ்சுது முதல் தடவை பார்க்கும்போது. இதுதான் மீன் பிடிக்கிற முறைகளில் இந்த புருஷ மரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரமாக இந்த மேற்கு தொடர்ச்சி. பல நேர்காணல்ல பல தொலைக்காட்சியில பதிவு பண்ணது, வலைக்காட்சிகள் பதிவு பண்ணது எல்லாமே இந்த மரத்தை பத்தி. இந்த மரத்தை பத்தி தான். இதான் மீன் பிடிக்கிற மரம். இந்த மரத்துக்கு பேரு மீண்டும் சொல்கிறேன், புருஷ மரம். ஓகே ஓகே, வாங்க நம்ம அடுத்தது நோக்கி பயணிக்க. ஆமா சார், இது என்ன பாதை? இது இப்ப நம்ம எங்க போயிட்டு இருக்கோம்? ஆக்சுவலா இது வந்து ஒரு வழித்தடம்னு சொல்லுவாங்க. சரி சரி, பொதுவாகவே காடுகள்ல இந்த மாதிரி தடங்கள் நிறைய இருக்கும். ஓஹோ, இந்த தடத்தின் வழியாகத்தான் யானைகள் அப்பப்போ வரும். யானையே வருங்களா இந்த வழித்தடத்துல? ஒருவேளை இந்த பக்கம் தண்ணி இருக்கு, கீழே தண்ணி இருக்குன்னு சொன்னா சரி, இந்த தண்ணியை நோக்கி அது வரும். ஏன்னா மேல மூங்கில் தொப்பையில போய் மேய்ஞ்சிட்டு அங்கிருந்து கீழே சாயங்கால நேரமா அப்படி இறங்கி வருகிற பாதை இந்த பாதை. அதோட மட்டும் இல்ல, இந்த மூங்கில் மணி இப்ப 12:30 மணி ஆகுது, யானை தான் வர வாய்ப்பு இருக்கா? நம்ம இங்க இருக்கோம். இல்ல இல்ல, அது இப்ப வராது. ஏன்னா குறிப்பா ஒரு 3 மணிலேருந்து 5 மணிக்குள்ள யானை வருவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த யானை வரும்ன்றீங்க. ரொம்ப சின்ன வழித்தடமா இருக்கு, இதுல வருங்களா யானை? இப்ப யானை வர்றது கொஞ்சம் அபூர்வமா இருக்கும். ஏன்னா மலைகள் நிறைய இப்ப பேஞ்சிருக்கு. ஓகே ஓகே, தண்ணி இருக்கிற பகுதியை நோக்கிதான் அவங்க வருவாங்க. அப்படி வருகிற போது மேலே மலைகள்ல வந்து தண்ணி எல்லாம் இருக்கு அப்படின்னா மேலே தண்ணி குடிச்சிட்டு மேலே அவங்க வந்து படுத்துருவாங்க. அங்க தண்ணி இல்லை அப்படின்னா நிச்சயமாக இந்த பாதை வழியா சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு இறங்கி, நம்ம இது கொடிக்கால்னு ஒண்ணு வரும், மலையில இருந்து கொடிக்கால்னு ஒண்ணு வரும், அந்த கொடிக்கால்ல இறங்கி தண்ணி குடிச்சிட்டு மீண்டும் இதே பாதையில அவங்க இந்த அடர்ந்த புதர்களை கூட எங்கேயாவது போய் படுத்துருவாங்க. எல்லாருமே ஒரு பொட்டக்காடு புதர் எங்கேயாவது இருந்தா இரவு படுத்துருவாங்க. இதுதான் இது முதல்ல வந்து இந்த தடத்தின் வழியாக யானைகள் மட்டும் வருவதில்லை. மலைவாழ் மக்கள் என்ன செய்வாங்கன்னா, தேன் ஒழிக்க போறவங்க அல்லது மூங்கில் தொப்பைக்கு போறவங்க அல்லது ஈச்சங்கா வெட்ட போறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யறதுக்காக அன்றாட பிழைப்பு நடத்துவதற்கு மக்கள் பயன்படுத்துகிற பாதையா தான் இது இப்ப பயன்பட்டுகிட்டு இருக்கு. சரி சரி, இப்ப இந்த கரடுமோட இருக்கு சில நேரங்கள்ல. இல்ல, இது ரெண்டு பக்கமும் முள்ளு நம்மளை போட்டு இழுத்துறோம். இந்த இதுல ஏற்கனவே காலையில இதை பாருங்க, இந்த கையை இந்த இடத்துல கிழிச்சிருச்சு. இல்ல இல்ல, இது சூறா முள்ளு நிறைய இருக்கு. அது மட்டும் இல்ல, உன்னிமுள்னு சொல்லுவோம். இந்த உன்னிமுள் செடியும் இங்க நிறைய இருக்கு. சரி சரி, இந்த காடுகள்ல இந்த செடிகள் தான் பயணத்தை ரொம்ப தடைப்படுத்தும். ஓகே, பொதுவாகவே வீரப்பனார் என்ன செய்வாங்கன்னா, இப்ப நான் வந்து இப்ப ஒண்ணு இல்லைங்க, எங்க போறீங்க? இந்த உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் நானே. சரி சரி, இப்ப வரவா இல்ல இங்கே? இல்ல, நீங்க அங்கேயே நில்லுங்க. இப்ப அடர்ந்த வனத்துக்குல இருந்து வர்றாங்க. இது ஒரு பாதை தெரிஞ்சிருச்சு அவங்களுக்கு. என்னன்னா, இந்த இதுல பாதை இருக்குங்கிறது தெரிய வாய்ப்பு இருக்கு. சரி, இப்ப என்ன செய்வாங்கன்னா, மெதுவா வருவாங்க அப்படி. ஓகே ஓகே, மெதுவா வந்து என்ன செய்வாங்கன்னா, எட்டி பார்ப்பாங்க, யாராவது வர்றாங்களா போறாங்களா அப்படிங்கறத எட்டி பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு பிறகு அப்படி வந்து இந்த தடங்களை உத்து பார்ப்பாங்க. ஓ, இதுல என்னென்ன விலங்கு போயிருக்கு, வெறுங்கால் மனித நடமாட்டம் இருக்கா, சரி சரி, அல்லது செருப்புத்தனம் இருக்கா, சூத்தடங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. இப்படி பார்த்துட்டு ரெண்டு பக்கமும் பார்ப்பாங்க. முதல்ல இங்கிருந்து யாரும் வந்துடக்கூடாது, இந்த பக்கமும் யாரும் வந்துடக்கூடாது. அப்படி வராத சூழல் இருந்துச்சுன்னா இந்த தளத்தில் யாருமே போகலை அப்படின்னா. இந்த இடத்துல ஒரு கேள்வி வைக்கிறேன் உங்ககிட்ட, இப்போ இந்த கால் தடம் பார்த்துருப்பீங்க, நம்மளை தான் நீங்கள் யார யாராக போயிருக்காங்க, உங்களால் ஏதாவது கணிக்க முடியுமா? இந்த இதில் மலைவாழ் மக்கள் இப்போ வந்து இப்போ நம்ம நடந்ததை தாண்டி இப்போ அந்த பக்கம் பார்த்தோம்னா, மலைவாழ் மக்கள் மூங்கிலுக்கு போயிருக்காங்க. ஓ சரி சரி, அதனால அதை கரெக்டாக உங்களால் சொல்ல முடியும். ஆமாம் சொல்ல முடியும், தேன் ஒழிக்க போயிருக்கிறாங்க. ஓகே, இப்படியான சமம். அவங்க வந்து இன்னொன்று என்னென்னா, இந்த காய்ந்த விறகுகளை எடுப்பதற்காக வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடியவங்களும் அல்லது அதை விற்பனை செய்யக்கூடியவங்களும் மேலே போயிட்டு காஞ்ச விறகுகளை ஒழிப்பதற்கு போவாங்க. பச்சை விறகுகளை வெட்டக்கூடாதுன்னு வனத்துறை சொல்லியிருக்கோம். அதுகளை பயன்படுத்துவதற்காக மலைவாழ் மக்கள் அன்றாடம் விறகு வெட்டி கொண்டே விற்கிற எத்தனையோ குடும்பங்கள் இந்த வனத்தை நம்பி பிழைக்கிறாங்க. இப்படி பார்த்துட்டு இவர் என்ன செய்வாங்கன்னா, பொதுவாகவே நாங்கள் உட்பட நான் உட்பட பார்த்துட்டு எதுவுமே இல்லைன்னா
இதெல்லாம் நாங்கள் தடம் கொடுக்க மாட்டோம். சரி, இந்த புல்லு இருக்குல்ல, ஆமாம், இந்த புல்லில் இப்படி கால் வச்சு இப்படி தாண்டி உள்ளே போயிடும். அப்படியே ரொம்ப சர்வசாதாரணமாக போயிடுவீங்களோ? ஆமாம், சர்வசாதாரணம். நான் வரும்போது இந்த முள்ளெல்லாம் குத்துது நின்றுறேன் அந்த இடத்துல. நான் நீங்கள் பாட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கீங்க, ரொம்ப சாதாரணம். அது பழகுனது. ஓகே, இப்போ 21 ஆண்டுகளுக்கு பிறகு நான் இந்த சம்பவத்தை விளக்கிக்கிட்டு இருக்கேன். ஓ ஓ, சரி சரி. இருந்தாலும் நான் அப்பப்போ வந்து காடுகளில் பயணித்த அனுபவம் இருக்கிறதுனால அடிக்கடி நான் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் மக்களோட மக்களாம் வந்து அவ்வப்பொழுது நான் வந்துட்டு போகிறதுல ஒரு மன திருப்தி இருக்கும். அதற்காக நான் வருகிற போதெல்லாம் அந்த காட்டுகள் அப்படி போயிட்டு வர்றதுனால எனக்கு அந்த பயிற்சிகள் இருக்கிறதுனால நான் எளிமையாக உள்ளே புகுந்து போயிடுவேன். நீங்கள் வருவது ஒரு நாள் தான் வந்தேன், ஒரு நாளே ரொம்ப சிரமமாக இருக்கு. எப்படி ஒரு கிட்டத்தட்ட 36 வருஷம் எப்படி ஒரு வாழ்ந்திருக்காரு இந்த இடத்துல? அதாவது வரலாறு ஒருவரை மையப்படுத்தும். சரி சரி, இந்த வானாந்திர காடுகளுக்குள் வரலாற்று பொக்கிசமாக ஓ இதுவரை யாரும் வாழ்ந்ததில்லை. ஆமாம், இனிமேல் வாழ போகிறாங்களா என்னங்கிறது கேள்விக்குறி தான். கேள்விக்குறி தான். ஆனால் இந்த அழகான இந்த வானாந்திர நிலப்பரப்பை தன் கைகளுக்குள் வைத்து கட்டுப்பாட்டோடு வாழ்க்கை நடத்திய அற்புத மனிதர் தான் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள். இதில் பல சிரமங்கள் இருக்கு, இப்போ நீங்கள் அணிவிக்கிறது தெரியுதுல்ல? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டம் இருக்குன்றது களத்தில் இறங்கும் போது தான் தெரியுது. வழக்கமாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டுடியோவில் உட்காந்து சில விஷயங்கள் ஓரமாக நம்ம பேசுவோம், அதுவே ரொம்ப ஆழமாக அவங்க வந்து வரைகலை பண்ணி பார்ப்பாங்க நேரிகள்லாம். இப்போ பாருங்க, வந்துட்டு இருக்கேன், குத்திக்கிட்டே இருக்கு பின்னாடி. எப்போதும் மாதிரி விஷயங்கள் வந்து களத்திலே இருந்து நம்ம சந்திக்கும் போது இப்போ வந்து என்னன்னா, இங்கே பாருங்க, இது இப்போ யானை போகிற தடம் அப்படின்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ இது இது வந்து வீரப்பனார் வருகிற தடமாக இருக்கும். சரி, பொதுவாகவே இப்போ இது முள்ளு மறைச்சிருச்சு. ஆ, இது மூடி மறைச்சிருச்சு, இப்போ இதுக்குள்ளே யாரும் போக முடியாது. ஓகே, இந்த காடுகளில் பொதுவாகவே நம்ம கண்களுக்கு தெரியுது என்னென்னா, முள்ள மன்றி, காட்டு பன்றி, ஓகே, சூறா மன்றி, இது மூணு நிறைய இருக்குங்கிறது தெரியுது. எப்படின்னா, இந்த மண்ணுகள்லாம் நோண்டி இருக்கு பாருங்க. ஆமாம் ஆமாம், இந்த மண்ணுகள்லாம் நோண்டி இருக்குன்னா, இது நோண்டி இருக்கிற காரணம் கிழங்குகளை திங்கிறதுக்காக பன்றிகள் வந்து நோண்டி இருக்குன்னு அர்த்தம். இந்த மரம் வந்து சூறாம்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, சூறாம்பழம் கருப்பா இருக்கு. ஆமா, கருப்பா இருக்கு. இது என்ன, சாப்பிடலாமா? ஆமா, நல்லா சாப்பிடலாம். இது புளிப்பும் இனிப்பும் கலந்த ஒரு சுவையா இருக்கும். சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வேணாலும் நீங்க சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருந்தாலும் சாப்பிடுங்க, இல்லைன்னா வேண்டாம். சரி சரி, இந்த பழம் வந்து பொதுவாகவே காடுகளில் நிறைய கிடைக்கும். இந்த பழங்கள் கீழே கொட்டி கிடக்குல்ல, இதை மோப்பம் பிடிச்சி இந்த சூறா மன்றின்னு ஒரு வகையான பன்றி இருக்கு, அந்த பன்றி திங்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள். இது சாப்பிடலாம், மனுஷன் சாப்பிடலாம். சரி சரி, இதனுடைய முள்ளு வந்து ரொம்ப மோசமானது, சட்டை ரெண்டு பக்கத்தையும் அப்படியே பிச்சு எடுத்துடும். ஓகே ஓகே, இதையெல்லாம் மீறி இந்த தளத்துக்குள்ள போறதான் ஒரு பெரிய இது. இப்போ உங்களுக்கு இந்த இடம், இப்போ நான் இந்த இந்த இடத்துல கேட்குறேன், இது வந்து சவாலா இருக்குமா இல்லை நீங்க ஈஸியா போயிருவீங்களா? நான் ஈஸியா போவேன், இப்போ வேணாலும் போய் காட்டுறேன். ஓகே, நீங்க அதை அந்த பண்ணி காமிங்க. வாங்க, நீங்க வாங்க, நான் போய் காட்டுறேன். பொதுவாகவே இந்த மாதிரி தடங்கள்ல நாங்க போகிற போது துப்பாக்கி 4.5 கிலோ துப்பாக்கி ஒரு பக்கம் தோல்ல தொங்கும். ஓகே, இந்த பக்கம் வந்து மூட்டை கட்டி தொங்கும். இது ஒரு 12-13 கிலோ இருக்கும். இவ்வளவு சுமைகளோடு இதை நாங்கள் நகர்த்தி எப்படி போகிறோம் அப்படின்னு, இது வந்து சூறாமுள்ளு. ஓகே, நிமிந்தம்னா தலையில் குத்திரும், சட்டையை போட்டு இழுத்துறோம். ஓகே, இருந்தாலும் நான் அதுக்குள்ளே முயற்சி பண்ணுறேன், பாருங்க. சரி, இப்போ நம்ம இந்த படப்பிடிப்பு தளத்திலேயே மலைவாழ் மக்களை நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு 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 நல்ல சம்பவம் நடந்திருக்கு. இவங்க ஆடு மேய்க்கிறவங்க, இந்த வானாந்திர காடுகளில் ஆடு மேய்க்கிறவங்க. இவங்க வந்து இந்த ஆடுகளை பயன்படுத்துவதில் கூலிக்கு மேய்க்கிறீங்களா நீங்கள்லாம்? இல்லை இல்லை, ஆ, சொந்த ஆடா? சொந்த ஆடு தான். சொந்த ஆடு தான். இப்போ இந்த விடயத்தில் சில பேர் கூலிக்கு மேய்க்கிறவங்க இருக்காங்க. இவங்களில் இப்போ என்ன நடக்கும்னா, ஆடை ஓட்டிக்கிட்டு போயிட்டு சிறுத்தைகள், புலிகள், யானைகள் அடிச்சிடக்கூடாது, இதையெல்லாம் பாதுகாத்து இவங்க இந்த வானாந்திர காடுகளுக்குள்ளே தன் வாழ்க்கையை அன்றாட நகர்த்திட்டு போயிட்டு இந்த ஆடுகளை ஓட்டிகிட்டு போயிட்டு மலை மேலே இருக்கிற பட்டியில் கொண்டே நிறுத்திடுவாங்க. அந்த மட்டி பாதுகாக்கப்பட்ட பட்டியாக இருக்கும். அந்த பட்டியில் வந்து சுற்றி வர மூங்கிலால் நிறைந்த தட்டிகளை கட்டி அதுக்குள்ளே தான் அந்த ஆடுகள் அடப்பாங்க. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா வேட்டை நாய்கள்னு சொல்லிட்டு இவங்க ஒரு 3-4 நாய்கள் வச்சுருப்பாங்க. அந்த வேட்டை நாய்கள் எதுக்கு பயன்படும்னு சொன்னால், வேட்டைக்காக இல்லை, இந்த ஆட்டுக்குட்டிகளை பாதுகாப்பதற்காக, அல்லது சிறுநெறி என்று சொல்லக்கூடிய சிறுத்தையிடமோ பெருநெறி என்று சொல்லக்கூடிய புலியிடமோ பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது அப்படியே அந்த புலியோ சிறுத்தையோ வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த நாய்கள் வந்து குறைக்க ஆரம்பிச்சிடும். குறைக்க ஆரம்பித்தோன்னா இவங்க எல்லோரும் சேர்ந்து உஷாராகி
இவங்க வனத்தோடு சேர்ந்து வாழ்க்கை வாழ்வதனால அந்த சிறுத்தையோ அல்லது புலிகளையோ அல்லது யானை கூட்டத்தையோ எப்படி விரட்டணுங்கிற யுக்தியையும் இவங்க அன்றான வந்து கற்று வச்சுருக்கிறாங்க. இது பரம்பரை பரம்பரையாக இவங்க கற்றுக்கொண்ட தொழில்கள் அதுவும் ஒன்று. இப்போ அண்ணா இங்கே கொடுங்கண்ணா, இது வந்து கொடுவா. இந்த கொடுவா வந்து கொஞ்சம் ஷார்ப்புன்னு சொல்லுவாங்க, அதாவது ரொம்ப அப்போ அப்படி வச்சு அப்படி வெட்டிடும் அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பாக வச்சுருக்காங்க. இதுக்கு கார இது வந்து எதுக்குன்னு சொன்னால், பொதுவாகவே வந்து இது மூங்கில் வெட்டுவதற்கு பயன்படும். இந்த ஆட்டுக்குட்டிகள் ஓட்டிகிட்டு போகும்போது எங்காவது ஏதாவது வந்து இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ராட்டிகிட்டே போவாங்க. அதோடு மட்டுமல்ல, இப்போ சிறுத்தை வருது அல்லது புலி வருது அப்படின்னு சொன்னால் இந்த கொடுவாலை காட்டி மிரட்டுவாங்க இவங்க. இப்படியான வாழ்க்கைகளில் தான் இவங்க அப்படியே போயிட்டுருக்காங்க இந்த காட்டுக்குள்ளே. இந்த கொடுவா என்பது நாங்கள் வீரப்பனார் பயன்படுத்திய கொடுவாவும் இதே வகையை சார்ந்ததான். இந்த கொடுவால் வந்து எங்களுக்கு ஏன் பயன்படும்னு சொன்னால், பொதுவாகவே டெண்ட் அடிக்கிறதுக்கு, மழைக்காலங்களில் டெண்ட் அடிப்பதற்காக குச்சிகள் தேவைப்படும். அந்த குச்சிகளை வந்து வெட்டுவதற்காக இந்த கொடுவா நாங்கள் பயன்படுத்துவோம். அதே மாதிரி மாமிசங்கள் வெட்டுவதற்கும் இந்த மாதிரி அருவாள்களை அங்கே வீரப்பனார் படை பயன்படுத்திய வரலாறுகள் ஏராளம் ஏராளம். சார், இப்போ நம்ம நடந்து வந்துட்ருக்கோம், நான் மணலில் நடந்து வந்துட்ருக்கேன். ஆமாம், நீங்கள் அதை வந்து பார்த்து புல் மேலே நடந்து. பொதுவாகவே காடுகளில் வந்து இந்த தடம் பதிப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஓகே ஓகே. மணல் மீது நாங்கள் தடம் வைக்கிறோம் அப்படின்னா வைக்கிறது இல்லை, அப்படி வச்சோம்னா கூட அதை அழிச்சிட்டே வந்துடுவோம். ஓகே, இந்த செடி கொடியில் ஒடிச்சு அப்படியே அழிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நடந்து வரும்போது அழிச்சிட்டே வந்துடுவோம் பின்னாடி வரோம். ஆமாம், எப்படி அழிப்பீங்க அது? பொதுவாகவே என்ன செய்யணும்னா, ஒரு காய்ந்த மூங்கி அந்த கிளைகள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு அப்படியே இழுத்துட்டே வந்தோம்னா அது மறைஞ்சிரும். பொதுவாகவே அந்த மாதிரி தடங்களில் நாங்கள் அதிகம் பயணிக்கிறது இல்லை, அப்படியே அந்த தடத்து வழியே தான் போகிறோம் அப்படின்னு சொன்னால். இப்போ நான் நடந்து வந்தது மாதிரி தான். ஓகே, எப்படின்னா அந்த தடத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற புல்கள் மீதே கால் வச்சு நடப்போம். அது வெயிட் வைக்காமல் நடந்து வருவீங்களோ? இல்லை, வெயிட் வச்சே நடந்து போனாலும் புல்லுகள் மீது காலடி வைக்கிற போது தெரியாது. ஏன்னா பொதுவாகவே நாங்கள் செப்பல் புதுசாக ஒரு செருப்பு வருது, காலனி வருது அப்படின்னு சொன்னால் அந்த செருப்பினுடைய அந்த பாட்டம் கீழ்பாட்டத்தில் சில டிசைன்ஸ்னு சொல்லுவோம்ல. ஆமாம், இப்போ நம்ம வரும்போது அந்த காலடி தடம் அந்த செப்பல் அந்த மாதிரி இருக்கும். அது வந்து என்ன செய்யணும், நாங்கள் பாறையில் போட்டு நல்லா தேய்ச்சிருவோம், அது தெரியாது. அப்போ அந்த செருப்பினுடைய அந்த வடிவத்துக்கு மட்டும்தான் தடம் பதியும். அந்த தடம் வந்து ஒரு லேசான கோடு தான் இருக்கும். அந்த கோடை கூட நாங்கள் எதிரிக்கு காட்டி விடக்கூடாதுங்கிறதுலாம் ரொம்ப கவனமாக இருப்போம். அப்போ அந்த புல்லுகள் மீது காலடி வைக்கும் போது அந்த தடமும் அது தெரியாது. அப்போ இந்த தடம் தெரியாமல் நடக்கிறது எதுக்குன்னு சொன்னால், அட்டூழியப்படையும் அல்லது அட்டூழியப்படையினுடைய உளவாளிகள் என்று சொல்லக்கூடிய மலைவாழ் மக்கள் சில பேரை நியமிச்சிருப்பாங்க, அவங்க வந்து அடையாளம் கண்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த புல்லு மீதே நாங்கள் நடந்து வர்ற பக்குவத்தை நாங்கள் இல்லை, பொதுவாக பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் ஆரம்ப நிலையிலேருந்து அவருடைய வாழ்வியல் தொடங்குகிற காலகட்டத்திலேருந்து அவர் இறக்கும் வரை அதைத்தான் அவங்க நிச்சயமாக பயன்படுத்தியிருக்காங்க. இப்படித்தான் நாங்கள் கல் மீது நடக்கிறத நம்ம இப்போ பேச போகிறோம். இப்போ புல்லு மீது எப்படி நடந்தோம் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பதிவு பேசிட்டு இருக்கும்போது பார்ப்பீங்களா கீழே அந்த பாருங்களேன். ஆமாம், ஓட்ட ஓட்டையாக இருக்கு. இது என்னன்னா, தோண்டின மாதிரி இருக்கு. இல்லை இல்லை, யாரும் தோண்டலை. இந்த காடு, இந்த காட்டை பொறுத்தவரை இதில் வந்து காட்டுப்பன்றிகள் நிறைய இருக்கிறதுக்கு அடையாளம் இது. இது வந்து என்ன செய்யும்னு சொன்னால், இந்த மாதிரி மழை பெஞ்சிருந்துக்கு அப்படின்னு சொன்னால் இது என்ன செய்யும்னா, அந்த கிழங்குகளை நோண்டி திங்க விரும்பும். கிழங்குகள் கிடைக்கும். ஆமாம், அது இந்த வேர்கள் இருக்குல்ல. ஆமாம், மூலிகை செடிகளுடைய வேர்கள் இருக்குல்ல, அந்த வேர்கள் தான் கிழங்குகள். அதுக்கு அது என்ன செய்யும்னா, மேலே நுனியில் ஆடு மாடு மேயிறது மாதிரி இது மேயாது. பொதுவாக என்ன செய்யும்னா, மூக்காலையே நோண்டி அந்த கிழங்கு அந்த வேரை எடுத்து சாப்பிட்டு இப்படி போவாங்க. அப்படித்தான் அந்த இதெல்லாமே வந்து பண்ணி வந்து நோண்டினது. ஆமாம், பண்ணி நோண்டி. ஆமாம், காட்டு பண்ணி நோண்டினது தான் அதெல்லாம். இது எல்லாம் சரி சரி. இப்போ இரவு தான் இது நோண்டி இருக்கு, நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியுது இது இரவு தான் நோண்டிருக்கு. இரவு வந்து இந்த இடத்துல மேஞ்சிருக்குன்னு அர்த்தம். பொதுவாகவே இந்த காடுகளில் காட்டுப்பண்ணி அதிகமாக இருக்குங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கு. இதில் வந்து இப்போ காட்டுப்பண்ணி இருக்கிற இடத்துல பொதுவாகவே முள்ளமன்றின்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அந்த முள்ளமன்றிங்கிறதும் இந்த காடுகளில் நிறைய தெரியுது. ஏன்னா இந்த பண்ணி இருக்கும்போது அதுவும் இருக்கும். ஓகே, சூறாமன்றியும் இந்த காடுகளில் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நம்ம அதற்கான தடங்களை எங்கேயாவது தென்பட்டால் நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து காட்டு பண்ணி. ஆமாம், காட்டு, அதில் உறுதி தான். ஆமாம், மாற்றமே இல்லை. ஓகே ஓகே, வாங்க அடுத்தது நம்ம அடுத்ததை பார்ப்போம். ஐயா, இப்போ நாம் இங்கே என்ன பண்ணிருக்கோம்? இல்லை இல்லை, இந்த வண்டை பற்றி பேச போகிறப்ப. ஓ, இதில் வண்டே இருக்குங்களா? நான் பார்க்கவே இல்லை. காட்டுக்குள்ளே வாழ்கிற விஷப்பூச்சி மாதிரி தெரியுது. இது வந்து பல வகைகள் இருக்குது. ஓகே ஓகே, இப்போ இது பறந்து போகுது. ஆ ஆ, இது காடுகளில் நிறையவே இருக்குது. பொதுவாகவே கிராமங்களில் இதனுடைய நிறம் கருப்பு சிவப்பாக இருக்கும். ஓகே, சில வண்டுகள் கருப்பு மஞ்சள். இது கருப்பு மஞ்சள். இது என்னென்னா, நம்ம இதை கையில் பிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரி சரி, கையில் பிடிச்சோம்னா அது ஒரு காற்றை வெளியிடும். போயிட்டுருக்கு. ஆமாம், அந்த காற்றை வெளியிடுச்சுன்னா அந்த காற்று எங்கனப்படுதோ அந்த இடத்துல அப்படியே வீக்கம் வீங்கிடும். அதனால் இந்த வண்டுகளில் இருந்தும் வாழாந்தர காடுகளுக்குள்ள தன் வாழ்க்கையை அதை யாரையும் பிடிக்க விட மாட்டார். பிடிச்சிடாங்க, அது உடனே ஏதாவது
காற்றை விட்டுரும், காற்றை விடுச்சுன்னா நம்ம வைத்தியம் பார்க்க முடியாது அப்படிம்பார். ஆமாம், அது ஒரு ஆமாம் வீரியம். அப்படியே பொக்குளிச்சிரும், பொக்குளிச்ச மாதிரி வரும், உள்ளே வந்து அப்படியே கொப்பளம் வந்து உள்ளே தண்ணி வந்து அப்படியே வடிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த இடத்துல புண்ணாயிரும். அதனால் அந்த ஆமாம் அதனால் அந்த இந்த மாதிரி வண்டுகளை வந்து பிடிக்க விட மாட்டார். அது பட்டுச்சுன்னா கூட அந்த காற்றை வெளியில் விட்டுருன்னு சொல்லுவார். இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய காடுகளில் ஓகே நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே புற்கள் மீது நடப்பது பற்றி பேசியிருந்தோம், புல்லு மேலே நடந்து போயிட்டுருந்தீங்க. ஆமாம், இப்போ நீங்கள் நடந்து வரும்போது இந்த கல் மேலே பார்த்து பார்த்து கால் வச்சு நடந்து வரீங்க. ஆமாம், இதில் ஏதாவது தடம் பதிச்சுருமோ? ஆமாம், நிச்சயமாக எப்போதுமே ஒரு இது இந்த காலடி தடம் என்பது ரொம்ப முக்கியமானது. அட்டுழியப்படை வந்து என்ன செய்வாங்கன்னா, 100 பேர் நடந்து போகிறாங்கன்னா 200 சூத்தடம் அங்கே இங்கேயுமா கிடக்கும். அதை நாங்கள் வந்து எளிமையாக கண்டுபிடிச்சிருவோம். நாங்கள் எப்போதுமே இந்த மாதிரி தடங்களில், இது யானை வரி தடங்கள் தானே, ஓகே அப்படிங்கும்போது நாங்கள் இந்த தடத்தில் கூட காலடி பற்றக்கூடாது, எதிரிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதெல்லாம் ரொம்ப கவனமாக செயல்பட்டு தான். காலுமே காலை வந்து கல் மேலேயே வச்சு நடக்கிறது. ஓகே ஓகே, நான் கூட பின்னாடி தான் வரேன், நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ. இதில் வந்து என்னென்னா, இப்படி நம்ம நடந்து போகும்பொழுது சில இடங்களில் சின்ன சின்ன கல்கள் அப்படி பிறண்டு கிடக்கும். ஆமாம் ஆமாம், அப்படி பிறழுகிற போது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா ஏதோ ஒரு விலங்கு வந்துட்டு போயிருக்குன்னு தான் எதிரிகள் கருதுவாங்க. சரி, ஆனால் இங்கே காலடித்தனம் பட்டு விடக்கூடாதுங்கிறதுல கவனத்துக்கு இந்த பாறைகளும் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்களுக்கு பல ஆண்டுகள் இந்த பாறைகள் உதவி செய்யிருக்குங்கிறது தான் இதில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கேன். இப்போ அதை தாண்டி புல் மீது நடந்தோம், கல் மீது நடந்துங்கிற விடயத்தை தாண்டி, சரி சரி, இந்த சிங்காரி வேட்டையில் வேட்டைக்கு போகும்போது காலடி தடம்படும்ல? ஆமாம் ஆமாம். இப்போ இந்த தடத்தை நம்ம எப்படி பயன்படுத்துவோம் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம அடுத்த முறை நம்ம செஞ்சு காட்ட போகிறோம்.